हाय फ्रेंड्स, वेलकम टू माय मॉम्स किचन। இந்த வீடியோ பார்க்கற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மாதுளம்பழம் ஜூஸ் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மாதுளம்பழ விதைகள் ஒரு கப், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வறுத்த நிலக்கடலை, எண்ணெய், உப்பு. மாதுளம்பழ விதைகளை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வடிகட்டி ஒரு கப்பில் வச்சுக்கணும். வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆனதையும் கடுகு, வரமிளகாய் சேர்த்து கருகாப்பில் போடணும். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் மாதுளம்பழ ஜூஸை ஊற்றணும். கொஞ்சம் கலந்து விட்டு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நிலக்கடலை பொடி போட்டு அளவாக 2 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கணும். கடாயை கீழே இறக்கி வச்சு நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஷ் தயார். சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது.